ஞானிகள் ஆசி இல்லாமல் ஒருவன் உண்மையை அறிய முடியாது என்று குருநாதர் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். என்ன காரணம்? உண்மை அறிந்தவர் வள்ளுவர் பெருமான் உண்மை அறிந்தவர். அன்பர் மாதவன் சொன்னது போல் உண்மை வழிகாட்டியவர் சொன்னார். உண்மை வழிகாட்டுவதற்கு என்ன வேண்டும்? உண்மையான ஆசானுடைய ஆசி இல்லாமல், உண்மையான ஆசான் ஞானிகள் ஆசி இல்லாமல் ஒருவன் உண்மை அறிய முடியாது. வள்ளுவர் பெருமான் ஆசான் அகத்தீசன் திருவடியை பூஜை செய்து ஆசி பெற்றதினால்தான் உண்மை அறிந்து கொண்டார். உண்மை எது? எப்போதும் இருக்கக்கூடியது, பொய் அழியக்கூடியது. இந்த உடம்பு உண்மையா பொய்யா? பொய். யாருக்கு? அறியாதவர்களுக்கு இந்த உடம்பு பொய், அறிந்தவர்களுக்கு இந்த உடம்பு மெய், உண்மை. இந்த உடம்பு பொய். பொய்யாகிய உடம்புக்குள் மெய் இருக்கு, தூய்மை இருக்கு. அசுத்தமான தேகத்தில், இந்த தேகம் அசுத்தம், காமதேகம், மும்மலத்தாலான உடம்பு. இந்த தேகத்துக்குள் ஜோதி இருக்கு. யார் அறிந்தவர்கள்? அந்த ஜோதி எப்படி அறிவது? அந்த ஜோதி அறிந்தவன் நான் வள்ளுவன். ஞானிகள் அத்தனை பேரும் உள்ளே ஜோதியை கண்டவர்கள். அப்போ இந்த புற உடம்பு என்ன செய்யும்? காமதேகம் கீழ்த்தரமான எண்ணத்தை உண்டு பண்ணும். இப்போ ஆசானை வணங்குகிறார்கள். இன்னும் எனக்கு காம சிந்தை இருக்கு, பொருள்வெறி இருக்கு, கொனைக்கேடு இருக்கு, இதிலிருந்து விடுபட அருள் செய்ய வேண்டும் என்று ஞானிகளை வணங்குவார்கள். அவர்களெல்லாம் ஆசான் ஞானபண்டிதனாக சுப்பிரமணியர் பூஜை செய்தவர்கள். சுப்பிரமணியர் பூஜை செய்தால், பூஜை செய்கிற மக்களுக்கு யாராக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு அந்த காமதேகத்துடைய இயல்பு தெரியும், பலகீனங்கள் தெரியும். அப்போ என்ன செய்கிறார்கள்? ஆசான் தூய்மையான ஆசான் ஞானிகள், சுத்தமான சுப்பிரமணியர் வந்தாலும் யாராக இருந்தாலும் தூய்மையான ஆசான். மாசு இருந்தால் நிச்சயமாக அறிவு வேலை செய்யாது. மாசற்றவர்கள். மாசு என்றால் அழுக்கு, அழுக்கென்றால் களிம்பு, உடம்பு இருக்கிற களிம்பு, அசுத்தம். அப்போ என்ன செய்கிறார்கள்? ஆசானை பூஜை செய்ய களிம்பு அறுத்தானியங்கள் கண்ணுதன் எந்தினார். முதல் களிம்புகள் நீங்க வேண்டும். களிம்பு அறுத்தான், களிம்பு அற்று போக வேண்டும். களிம்பு இருந்தால் நிச்சயம் அறிவு வேலை செய்யாது. அப்போ களிம்பு எப்படி வந்தது? பசியால் வந்தது. பசி சாப்பிடுகிறோம், சத்து அசத்தை பிரிக்குது, அசத்தை வெளியே தள்ளுது, மலமாக தள்ளி விடுகிறது, சத்தை உடம்பு ஏற்றுகிறது. அந்த ஏற்றுக்கின்ற உணவு அந்த உடம்பு அப்போ குற்றமான உணவா? இல்லை, நியாயமானது. சைவ உணவு சாப்பிட்டா நல்லது தான். அப்போ அந்த உடம்பு அந்த சத்து ஏற்பட்டவுடன் இந்த உடம்புக்கு தாய் தந்த இடத்த காமதேகத்துக்கு சத்து கொடுக்கும்போது அந்த கொனைகடி இருக்க தான் செய்யும். அப்போ அந்த என்ன செய்கிறார்கள்? ஞானிகளை பூஜை செய்ய உள்ளே சாருகிறான். ஞானிகள் தீர்மூல தேவனாக இருந்தாலும் சரி, அகத்தீசனாக இருந்தாலும் சரி, யாரை வணங்கினாலும் சரி, உள்ளே சாருகிறார்கள். சார்ந்து களிம்பருத்தான் எங்கள் கண்ணுது நந்தினார். களிம்பு தானே காமத்தை உண்டு பண்ணுது, களிம்பு தானே கொனைக்கேடு உண்டு பண்ணியது, களிம்பு தான் கோபத்தையும் பொறாமையும் வஞ்சனையையும். இனி பிறப்பதற்கு காரணமான களிம்பு உடம்பு, அதை அறுக்கிறான். களிம்பு அறுத்தான் என் கண்ணுதல் நந்தி, எங்கள் கண்ணுதல் நந்தி. கண் இமை போன்றவன், கண் இமை போன்ற தலைவன் என்னுடைய உடம்பில் உள்ள களிம்பு அறுத்தான். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.